நம் கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் தெரியும், வெற்றியாளர்கள் பெரிய பலசாலிகளாகவோ பாக்கியசாலிகளாகவோ இருந்ததில்லை என்று. தம் பலவீனங்களை புறந்தள்ளி விட்டு தம்மிடம் இருந்த திறமைகளை வைத்து கொண்டு அம்முயற்சியால் முன்னேறியவர்கள் அவர்கள். தன்னம்பிக்கை ஒன்றுதான் அவர்களிடம் இருந்த முதலீடு. அவ்வரிசையில் இடம் பிடித்தவர்தான் இந்த லலிதா ஜுவல்லரி என்னும் நகை மாளிகையின் அதிபர் திரு கிரண்குமார். இப்போது திருச்சி லலிதா ஜுவல்லரியால் இந்திய அளவில் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்த கிரண்குமாரின் வாழ்க்கை கதையானது, நம் வாழ்வு என்பது ஏதோ வந்ததை பெற்றுக்கொள்வதல்ல, வாழ்வு ஒரு நீரோட்டம் அல்ல, வாழ்வு ஒரு எதிர்நீச்சல், அது போராட்டம், வாழ்வு ஒரு துடிப்பு என்பதனை உணர்த்தும். அதனால் ஜஸ்ட் 5ஆம் வகுப்பு கூட தாண்டாத நிலையிலும் இப்போது டாக்டர் பட்டம் வரை வாங்கி கம்பீரமாக வளம் வரும் லலிதா ஜுவல்லர்ஸ் அதிபர் கிரண்குமாரின் வாழ்க்கை கதையை பற்றி தெரிந்து கொள்வோமா? தங்கம் சொல்லி முடிக்கும் போதே வாயை மூடச் செய்யும் இவ்வுலோகத்தின் மகிமை ஏராளம். உலகின் ஒவ்வொரு கண்டத்திலும் இந்த தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நம் உடலில் 0.2 மில்லிகிராம் இருக்கிறது இந்த தங்கம். பெரும்பாலும் இரத்தத்தில் இருக்கிறது. யூகலிப்டஸ் மரத்தின் இலைகளில் சிறு சிறு அளவில் தங்கத்திற்கான தடயங்கள் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். ஒலிம்பிக் கோல்டு மெடலில் 1.34% மட்டுமே சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த தங்கம். உலகத்தில் உள்ள கடல்கள் முழுவதிலும் சுமார் 20 மில்லியன் டன் தங்கம் இருக்கிறது. குறிப்பாக மனித வரலாற்றில் பணம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே பல நாகரிகங்களில் ஒரு மதிப்பு மிகுந்த உலோகமாக கருதப்பட்டுள்ளது இந்த தங்கம். கரன்சி நோட்டுகளைப் போல அல்லாமல் உலகெங்கும் ஏற்கப்படுகிறது இத்தங்கம். தங்கம் இல்லாமல் அநேகமாக திருமணங்கள் நடைபெறுவதில்லை. முக்கியமாக தென்னிந்தியாவில் தங்கத்தின் மீதான மோகம் மிக அதிகம். இத்தேவைகளால் தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் நகைகள் வாங்குவது மட்டும் பொதுமக்கள் மத்தியில் குறைவதே இல்லை. அந்த மாதிரியான மக்களின் மனசை கவ்வும் விதமாக பல வகை புது புது டிசைன்களோடு பிரபலமான பல நகைக்கடைகள் தமிழகம் முழுவதும் இயங்கி வருகிறது. இதில்தான் லலிதா ஜுவல்லரி தனக்கென்று தனி வாடிக்கையாளர்களை வைத்துள்ளது. பிரபலமான சென்னை லலிதா ஜுவல்லரியின் கிளை நிறுவனம் திருப்பதி, கும்பகோணம், ராமநாதபுரம், மதுரை, திருச்சி என பல இடங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த பிரம்மாண்டமான நகை சாம்ராஜ்யத்தின் இப்போதைய அதிபர் கிரண்குமார் இந்த உயரத்தை அடைய பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. முன்னோட்டமாக ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். லலிதா ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் 1980ஆம் ஆண்டு வாக்கில் கந்தசாமி பிள்ளை என்ற சிலோன் தமிழரால் ஆரம்பிக்கப்பட்ட சென்னையின் கடை வாசலில் அந்த பிள்ளைவாளை பார்க்க வாரக்கணக்கில் நின்று தவம் இருந்தவர்தான் இப்போது அதே லலிதா ஜுவல்லரிக்கு ஓனராகி மேலும் மேலும் பல கிளைகளை தொடங்கியவர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறோம், வாருங்கள். இந்த கிரண்குமாரின் பூர்வீகம் ராஜஸ்தான் என்றாலும் கூட பின்னர் ஆந்திர மாநிலம் நெல்லூரில் வாழ்க்கையை துவங்கியவர். உடன் பிறந்தவர்களெல்லாம் படிப்பில் அக்கறை காட்டி வீட்டில் நற்பெயர் வாங்கிய நிலையில் கிரண்குமாருக்கு மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூட நாட்டமில்லை. அதனால் 5ஆம் வகுப்பு கூட முழுமையாக முடிக்காமல் வீட்டிலேயே உட்கார்ந்து விட்டார். அதை கண்டு அவர் அப்பா அன்பாக பேசியும் அதட்டி கூறியும் பள்ளி பக்கமே போக மாட்டேன் என்று அடம்பிடித்தவரை தனக்கு வேண்டிய நகை செய்யும் தொழில்காரர்களுக்கு உதவியாளராக சேர்த்து விட்டார். நெல்லூரில் டிசைன் டிசைனாக நகை செய்வோர் அதிகம். அவர்களில் ஒரு கோல்டு ஸ்மித் எனப்படும் ஆசானிடம் சேர்ந்த கிரண்குமாருக்கு இந்த தங்கத்தை உருக்குவதும் அதை நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் டிசைன் டிசைனாக நகையாக செய்வதையும் உன்னிப்பாக கவனித்து ஆர்வமாகி 13 வயதுக்குள் தனியாக நகை செய்யும் அளவுக்கு தயாராகிவிட்டார். அந்த பால்ய காலம் குறித்து கிரண்குமார் ஒரு பேட்டியில் விவரித்த போது பள்ளிக்கூடம் போக மறுத்த என்னை என் அப்பா மிகவும் கண்டித்தார். ஆனால் கொஞ்சம் கூட புரியாத ஒரு சூழலில் அங்கு போய் நான் மக்கு மக்கு என்று தொடர்ந்து பெயரெடுக்க விரும்பவில்லை. அப்போது சாப்பிடக்கூட வீட்டில் பெரும்பாலும் ஒன்றுமே இருக்காது. அந்த சூழலில் நகை செய்யும் தொழிலுக்கு போனதும் அங்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஏகப்பட்ட தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அதிலும் போன இடத்தில் நேரம் காலம் பார்க்காமல் நகை செய்வோருக்கு உதவியாக இருந்ததால் ஓரளவு உணவும் கிடைத்ததால் இந்த தொழில் ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. அப்படியே சில வருடங்கள் ஆன நிலையில் நானே சொந்தமாக நகை டிசைன்கள் செய்து சேல்ஸ் செய்வதற்கு முடிவெடுத்தேன். ஆனால் என்னை நம்பி யாரும் நகையை கொடுக்க முன்வரவில்லை. என் அம்மாதான் தன் வாழ்க்கையின் சேமிப்பாக வைத்திருந்த சில பவுன் நகைகளை என்னை நம்பி கொடுத்தார். அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரை உணவு தேவையையும் தாண்டி இந்த நகை சேமிப்பு தான்
பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. அப்படித்தான் என்னையும் புடம் போட்டது அம்மா கொடுத்த நகைகள் என்று சொல்லியிருந்தார். அப்படி அம்மாவிடம் வாங்கிய நகைகளை உருக்கி புது டிசைன் ஜுவல் செய்வதற்கு முன்னதாக பஜாருக்கு சென்று பல்வேறு கடைகளில் எம்மாதிரியான நகைகளை மக்கள் அதிகம் விரும்பி வாங்குகிறார்கள் என்பதையும் வகை டிசைன் குறித்து மக்கள் பேசுவதையும் கவனிக்கவே 10 நாட்களுக்கு மேல் எடுத்து கொண்டாராம். அப்படி ஜனங்கள் சொன்ன அல்லது விரும்பிய டிசைனில் குறைந்த சவரனில் நகைகளை செய்து சைக்கிளில் எடுத்து கொண்டு போய் சிறு ஜுவல்லரிகள் மூலம் விற்பனை செய்ய ஆரம்பித்தார். மக்கள் டேஸ்ட் குறித்து நோட்டம் பார்த்து உருவாக்கிய இவரது டிசைன்கள் உடனுக்குடன் விற்று போனதால் உற்சாகமாகி தனியொருவனாக தினந்தோறும் டிசைன் டிசைனாக நகைகள் செய்து சேல் செய்து வந்தார். நகையின் தரத்தில் குறைவில்லாமல் அதே சமயம் நகை செய்வதற்கான கூலியை எக்கச்சக்கமாக சொல்லாமல் வியாபாரம் செய்த இவரின் நகைகளை கடைக்காரர்கள் விரும்பி வாங்கி விற்று வந்தார்கள். இந்நிலையில்தான் தன் வியாபாரத்தை நெல்லூரை தாண்டி சென்னைக்கும் விரிவுபடுத்த முடிவு செய்தார். அதற்காக வழக்கம் போல ஏகப்பட்ட டிசைன்களில் நகைகள் செய்து புரசைவாக்கம் மற்றும் டிநகரில் உள்ள பல்வேறு ஜுவல்லரிகளில் காட்டி விற்று வந்தார். அப்படித்தான் சென்னை டிநகரில் இருந்த லலிதா ஜுவல்லரி கடை முதலாளியை நேரில் காண முயன்றார். ஆனால் கிராண்டான கடை ஓனராக இருந்த லலிதா ஜுவல்லரியின் ஆரம்பகால ஓனர் கந்தசாமி பிள்ளை இந்த கிரண்குமாரை பார்க்க கூட மறுத்துவிட்டார். அதனால் அப்செட் ஆகாத கிரண்குமார் டெய்லி லலிதா ஜுவல்லரி வாசலில் சுமார் 2 மணி நேரம் நின்று தன் வருகையை உணர்த்திவிட்டு நெல்லூருக்கு திரும்பி போய் கொண்டிருந்தார். அக்காலகட்டத்தில் இந்த நெல்லூர் டு சென்னை பஸ் பயணத்தில் தூங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டாராம். மிச்ச நேரங்களில் சேல்ஸ் மற்றும் நகைகள் தயாரிப்பில் பிசாசு மாதிரி உழைப்பாராம். அதனால் நெல்லூரிலும் சென்னையிலும் இவர் செய்த ஜிமிக்கி, தோடு மற்றும் கம்மல்களுக்கு நல்ல டிமாண்ட் இருந்ததாம். ஆனாலும் 2.5 மாசம் லலிதா ஜுவல்லரி கந்தசாமி பிள்ளை மட்டும் இவரை சட்டை செய்யவில்லையாம். ஆனாலும் கிரண்குமார் சலிப்படையாமல் போனதை கந்தசாமியின் மருமகன் கண்டுவிட அவரது சிபாரிசில் கந்தசாமி பிள்ளையை மீட் பண்ணினார் கிரண்குமார். ஒரு சனிக்கிழமை நடந்த அந்த சந்திப்பின் போது தன்னிடம் உள்ள டிசைன் டிசைனாக நகைகளை காட்டினாராம். அதை அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்த கந்தசாமி பிள்ளையின் முன்னிலையில் ஒரு 65 கிராம் ஜிமிக்கி கல்லின் அளவையும் தரத்தையும் சொல்லி உங்கள் கண்முன் உருக்கி பாருங்கள், புள்ளி குண்டுமணி வித்தியாசம் இருந்தாலும் சென்னை பக்கமே வரமாட்டேன் என்று சொன்னதை கேட்டு தன் தட்டானிடம் அழைத்துச் சென்றார். அங்கு போனதும் கணமும் தாமதிக்காமல் தன் கைவசம் இருந்த கம்மலை அங்கு எரியும் தணலில் போட்டுவிட்டு இதை எடை போட்டு பார்த்துவிட்டு திருப்தியாக இருந்தால் திங்கட்கிழமை என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நெல்லூருக்கு திரும்பிவிட்டார். சொன்னபடி திங்கட்கிழமை கந்தசாமி பிள்ளையை பார்க்க சென்ற கிரண்குமாரை ஓனர் பிள்ளைவாலே வாசலுக்கு வந்து அழைத்து பேசி கைவசம் கிரண்குமாரிடமிருந்த அத்தனை நகைகளையும் வாங்கி கொண்டார். அதன் பின்னர் கந்தசாமி பிள்ளைக்கு நெருக்கமாகிவிட்ட கிரண்குமாரிடம் திடீரென்று ஒரு நாள் கந்தசாமி பிள்ளை நான் சூசைட் பண்ணிக்க போறேன் என்று சொல்லி அதிர்ச்சியூட்டியிருக்கிறார். அதை கேட்டு ஷாக்கான கிரண்குமார் விவரம் கேட்டபோது தான் செய்து வரும் தொழிலில் சிலர் நம்பிக்கை மோசடி செய்து விட்டதால் கடன் அதிகமாகிவிட்டது, அது நினைத்தால் தூக்கமே வரவில்லை என்கிறது. இப்போது இந்த 72 வயதில் இதை சமாளிக்கும் திறமை எனக்கு கிடையாது என்று பல விஷயங்களை ஓப்பனாக சொல்லி கண்ணீர் விட்டாராம் பிள்ளைவாள். அதை கேட்ட கிரண்குமார் கந்தசாமி பிள்ளையின் கைகளை பிடித்து கொண்டு, நான் இருக்கிறேன், உங்கள் கடனையெல்லாம் அடைக்க வேண்டியது என் பொறுப்பு என்று சொல்லி தான் சொன்னபடியே 2 ஆண்டில் கந்தசாமி பிள்ளையின் கடன்களையெல்லாம் அடைத்து விட்டாராம். இது குறித்து விவரித்த கிரண்குமார், 2 ஆண்டுகளில் அவர் கடனை அடைத்து விட்டேன் என்று இப்போது ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாம். கந்தசாமி பிள்ளையின் கடனை அடைக்க நான் தினமும் 21 மணி நேரம் கஷ்டப்பட்டதை அவரே பார்த்து கொண்டிருந்தார். உண்மையில் இந்த கடனை அடைப்பதை நான் ஒரு சவாலாக மட்டும் எடுத்துக்கொண்டேனே தவிர இதன் மூலம் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று ஒருபோதும் யோசிக்கவில்லை. அதே சமயம் அவர் கடனை அடைக்க நான் முழுமையாக என் உழைப்பையும் தாண்டி அப்போதிருந்த தொழிலாளர்களின் ஆதரவும் இருந்ததால் அது சாத்தியமானது. அந்த காலகட்டத்தில்தான் எல்லோரும் சமம் என்பதை புரிந்து கொண்டேன். அதனால்தான் என்னை யாரும் சார் என்று அழைப்பதை விரும்பாமல் என் பேர் சொல்லி அழைப்பதை விரும்பினேன். இப்போது வரை என்னை யாரும் சார் என்று அழைப்பதை விரும்பாததன் காரணம் இந்த 2 வருஷ வாழ்க்கையின் அனுபவம்தான் என்று சொல்லியுள்ளார். ஆனால் அந்த உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்தது. ஆம், கந்தசாமி பிள்ளை தனக்கு சொந்தமான லலிதா ஜுவல்லரியின் முழு நிர்வாகத்தையும் சட்டப்படி கிரண்குமாரிக்கு எழுதி கொடுத்தார். இதற்காக கந்தசாமி பிள்ளை எதையும் கோரவில்லை என்றாலும் ஒரு நல்ல தொகையை கொடுத்து இந்த ஜுவல்லரியை பெற்றுக்கொண்டார் கிரண்குமார். அப்படி தன் கைக்கு வந்த லலிதா ஜுவல்லரிக்கு தனி அங்கீகாரம் கிடைக்க என்ன வழி என்று ஆலோசனை மேல் ஆலோசனை செய்தார் கிரண். அப்போது கிரண்குமாரை பார்க்க வந்த ஒரு திருநெல்வேலி வாடிக்கையாளர் ஒருவர் கையோடு திருநெல்வேலி அல்வா கொண்டு வந்து கிரண்குமாருக்கு கொடுத்தார். அதை வாங்கி டேஸ்ட் செய்தவர், ஆஹா,
இம்புட்டு டேஸ்ட் இந்த திருநெல்வேலி அல்வாவுக்கு மட்டும் எப்படி வருது என்று கேட்டார். உடனே வந்த நண்பர், திருநெல்வேலி அல்வா ஊரோடு சுவையும் கலந்த தமிழகத்தில் பிரிக்க முடியாத புகழும் சிறப்பும் பல ஊர்களுக்கு உண்டு. நெல்லையில் ரெண்டே ரெண்டு கடையில் தான் இந்த அல்வா மிகவும் பிரபலம். அப்படி நாம் தேடி சென்ற கடையை சுற்றி அந்த பேர்லேயே ஏகப்பட்ட போலி கடைகள் இருப்பதை அந்த சுவைக்கு சான்று என்று சொன்னதை கேட்டு, இதன் மூலமாக அவருக்கு தென்பட்ட விஷயம்தான் BIS 916 ஹால்மார்க். அதாவது தங்க நகை என்பது அணிந்து அழகு பார்ப்பதற்கு மட்டுமல்ல, அது நம்முடைய முதலீடு. நம்முடைய பணத்திற்கு சரியான பொருளை தான் வாங்குகிறோமா என்ற விழிப்புணர்வு முதலில் இருக்க வேண்டும். நாம் வாங்கும் தங்கம் கலப்படமில்லாத தங்கமா, எடை சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்த பின்னரே பில் போட அனுமதிக்க வேண்டும். எஸ்டிமேட் வாங்கி ஏமாந்து போபவர்கள் அதிகம். ஒரிஜினல் பில் வாங்கினால் மட்டுமே தங்கத்தின் தரம் குறைந்தாலும் புகார் அளிக்க முடியும். நம் உலக தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், இந்தியாவில் ஹால்மார்க் தர சான்று வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டு பல்லாண்டுகள் ஆன நிலையிலும் பலர் இந்த முத்திரை வாங்காத நிலையில் முதன் முதலாக லலிதா ஜுவல்லரி இந்த முத்திரையை வாங்கியது. இதற்கு உந்துதல் அளித்தது திருநெல்வேலி அல்வா என்பது தனி தகவல் என்றாலும், தமிழகத்தில் நகைகளில் ஹால்மார்க் என்ற அம்சத்தை நடைமுறைப்படுத்தியது கிரண்குமாரின் லலிதா ஜுவல்லரி தான். இது குறித்து விவரித்த கிரண்குமார், நம் மக்களில் பெரும்பாலானோர் ஏகப்பட்ட அபிலாஷைகளை தங்களுக்குள் புதைத்து கொண்டுதான் அரை கிராம் தொடங்கி 100 பவுன் வரை நகை வாங்குகிறார்கள். அவர்கள் வாங்கும் ஹால்மார்க் முத்திரையுள்ள நகைகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதில் BIS முத்திரை, நேர்த்தித்தன்மை முத்திரை, அசேயிங் மற்றும் ஹால்மார்க் மையத்தின் முத்திரை, ஹால்மார்க் முத்திரையிடப்பட்ட ஆண்டு, நகை விற்பனையாளர் முத்திரை என 5 முத்திரைகள் இருக்கும். இவை 5 இருந்தால்தான் அது ஹால்மார்க் செய்யப்பட்ட நகை. வாடிக்கையாளர்கள் கடைக்காரரிடம் லென்ஸை பெற்று வாங்கி இந்த 5 முத்திரைகளையும் சரிபார்த்த பிறகே நகையினை வாங்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக அறிவித்தோம். நகைகளில் BIS என்ற குறியீடு முக்கோண வடிவில் இருக்க வேண்டும் என்பதையும், எவ்வளவு சுத்தமான தங்கம் என்ற அளவு இருக்க வேண்டும் என்பதையும், உதாரணமாக தங்கத்தின் அளவு கேரட் மூலம் மதிப்பிடப்படுகிறது. 1958 என்று இருந்தால் அது 23 கேரட் தங்கம் என்று அர்த்தம். 916 என்று இருந்தால் 22 கேரட். 875 என்று இருந்தால் 21 கேரட். 750 என்று இருந்தால் 18 கேரட் தங்கம். இப்படியாக கணக்கு இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவித்தார் கிரண்குமார். பெரிய கடைகளில் கூட இன்றைக்கு நாம் வாங்கும் தங்கம் சுத்தமானதா, கொடுக்கும் காசிற்கு மதிப்பானதா என்பதை கேரட் மீட்டர் மூலம் பரிசோதனை செய்தே வாங்க வேண்டும் என்பதையும் முழு பக்க விளம்பரம் மற்றும் நோட்டீஸ் மூலம் மக்களுக்கு தெரிவித்தோம். இதுதான் எங்கள் அடுத்தடுத்த லலிதா ஜுவல்லரின் வளர்ச்சி என்று விவரித்தார் கிரண்குமார். இப்பேற்பட்ட சாதனை மனிதரின் வளர்ச்சிக்கு திருச்சியில் நடந்த திருட்டு சம்பவம் ஒரு அட்வான்டேஜாக ஆகும் என்றால் அது மிகையல்ல. என்ன, நான் சொல்வது சரிதானே ஆதன் நேயர்களே?